கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு எல்லா கனமும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரப் புகழும் உண்டாவதாக. நியாயப்பிரமாணமா இயேசுவின் பிரமாணமா என்ற தலைப்பிலே இன்றைக்கு உங்களுக்கு ஒரு 10 காரியத்தை உங்களுக்கு சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். முதல் 5 காரியம் நியாயப்பிரமாணத்தை பற்றினது, அடுத்த 5 காரியம் இயேசு கிறிஸ்துவின் பிரமாணத்தை பற்றினது. இந்த ரெண்டு பிரமாணங்கள்ல எந்த பிரமாணம் கிறிஸ்தவங்களுக்கு உண்டானது, எது கிறிஸ்தவங்களுக்கு உரியது, போதகர்களுக்கு கிறிஸ்தவ போதகர்களுக்கு உரியது என்ற காரியங்களை நாம் அறிந்து அதன்படி நம்மை திருத்திக் கொள்ள இந்த செய்தியின் மூலமா ஆண்டவர் கிருபை செய்வாராக. முதலாவது நியாயப்பிரமாணமா என்ற அந்த காரியத்தில் ஒரு 5 விஷயத்தை சொல்றேன். முதலாவது நியாயப்பிரமாணத்தினாலே விடுதலை இல்லை என்று அப்போஸ்தலர் 13:39 அப்போஸ்தலர் சொல்றாங்க. நியாயப்பிரமாணத்தினாலே எவைகள் என்று விடுதலையாகி நீதிமானக்க ஆக்க கூடாமல் இருந்ததோ விசுவாசிக்கிற எவனும் இயேசு கிறிஸ்துவாலே அவைகளிலிருந்து விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்று உங்களுக்கு அறிய கடவுள் என்று இங்கே அப்போஸ்தலர்கள் அங்கே பலமாக போதனைகள் கொடுத்தாங்க. அதனால நியாயப்பிரமாணத்தினாலே ஒரு மனிதனுக்கு விடுதலை இல்லை, இந்த காரியத்தை புரிஞ்சுக்கிங்க. ஒண்ணு. இரண்டாவதாக நியாயப்பிரமாணம் இஸ்ரவேலுக்கே தவிர புறஜாதிகளுக்கு அல்ல என்று ஒரு பெரிய அப்போஸ்தலே பவுல் ரோமர் 2:14 சொல்றார். இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் அந்த நியாயப்பிரமாணம். இஸ்ரவேலே கேள், ஒரு தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று யாத்திராகம் 20 அவங்களுக்கு தான் அந்த சீனா மலையில் உள்ள வெளிப்பாடு, அந்த கட்டளை. முழு உலகத்துக்கு அது அல்ல. புறஜாதிகள் 99% இருக்காங்க, அவங்களுக்கு கிடையாது. 1% இஸ்ரேல் ஜனங்க, அந்த கோத்திரங்களுக்கு தான் அந்த நியாயப்பிரமாணமே தவிர முழு உலகத்துக்கு அல்ல. நீங்க புறஜாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்டு இயேசு ஏற்றுக்கொண்டவங்களுக்கு அந்த நியாயப்பிரமாணம் போதிக்கணும்னு அவசியம் இல்லை. அதெல்லாம் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்றேன், யூதர்களுக்கே அது இல்லாம போச்சு. யூதர்களுக்கு கூட அந்த ஆண்டவர் அதை நீக்கிட்டாரு. யூதர்களுக்கு கூட இயேசுவின் சத்தியம், இயேசுவின் புதிய வெளிப்பாடு, புதிய உடன்படிக்கைதான். அவங்களுக்கு அது இல்லாத போது புறஜாதியிலிருந்து கிறிஸ்தவனாக நமக்கு அது எப்படி பொருந்தும், நமக்கு அது எப்படி சொல்லலாம்? இந்த பகுத்தறிவு கூட மக்களுக்கு இல்லையே. அதனால நியாயப்பிரமாணம் புறஜாதிகளுக்கு இல்லை, நீங்களும் நானும் புறஜாதிகள் தான். அங்கிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டதுனால இயேசுவை அறிகிற அறிவில புதிய ஏற்பாட்டுக்கு நேராத்தான் நம்ம கொண்டு போகணுமே தவிர, நம்மளெல்லாம் யூதர்களாகவோ இஸ்ரவேலர்களாகவோ நம்மளை மாத்திக்கிட்டு இருக்காங்க, மாத்திட்டாங்க. இந்த மயக்கத்திலிருந்து விடுதலையாகி இயேசுவையும் அவருடைய ஆதி அப்போஸ்தலர்களின் நிருபங்களையும் பின்பற்றி கிறிஸ்தவத்தில் வளர்ந்து போக அன்போட கேட்டுக்கொள்கிறேன். அதனால இரண்டாவதாக புறஜாதிகளுக்கு நியாயப்பிரமாணம் கிடையாது, இஸ்ரவேலுக்கு தான் என்ற காரியம். மூன்றாவது, நியாயப்பிரமாணத்தினாலே நீதி வருமானால் கிறிஸ்து மரித்ததும் வீணா இருக்குமே என்று கலாத்தியர் 2:21 அப்போஸ்தலனாய் பவுல் சொல்லுகிறார். நியாயப்பிரமாணத்தினாலே நீதி வருமானால், தர்மம் வருமானால், நியாயம் வருமானால், நேர்மை வருமானால், ரட்சிப்பு வருமானால், பரிசுத்தம் வருமானால், இயேசு கிறிஸ்து மரிக்க வேண்டிய அவசியமே இல்லையே, இயேசு வர வேண்டிய அவசியமே இல்லை, இயேசுவே தேவையில்லையே. அப்ப இயேசு எதுக்கு இவ்வளவு பாடுபட்டாரு, இவ்வளவு ரத்தம் சிந்தினாரு, இவ்வளவு காரியம் செஞ்சாரு, எதுக்காக? இந்த விஷயத்தை தயவு செய்து உள்வாங்க. ரோமர் 10:4 இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்துக்கு முடிவா இருக்காரு. அவர் தான் முடிவு, அவரோட நியாயப்பிரமாணம் முடியுது. மத்தே 5:17 நியாயப்பிரமாணத்தை தீர்க்கதரிசனத்தை அழிக்க வந்தேன்னு என்னை நினைக்காதீங்க, அழிக்க அல்ல நிறைவேற்றவே வந்தேன்னு சொன்னார். சிலுவையில எல்லாம் முடிந்தது என்று முடித்தார். திரும்ப அதை போய் நோண்டி கட்டல் இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு சொல்லக்கூடாது. அதான் ரெண்டா மாத்திட்டார்ல, 10:22 உன் தேவனாய் கர்த்தரை முழு மனதோடு நீ அன்பு கூறு,
ஒன்னு, இரண்டாவது ஒன்னை போல பிறரை அன்பு கூறு. ரெண்டு, ரெண்டுல அடக்கிட்ட. இந்த ரெண்டுலயுமே அன்பு என்ற வார்த்தை வர்றதுனால ரோமர் 13:8 ஒரே அன்பு என்ற ஒரே வார்த்தையில நியாயப்பிரமாணம் முழுவதும் அடங்கி போச்சுன்னு பவுல் சொல்றான். அதனால பழைய காரியங்களையே பிடிச்சி தொங்கிக்கிட்டு இஸ்ரவேலுக்கு சொல்றதே எங்களுக்கு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி குழப்பவாதிகளா இருக்காதீங்க. அது ரொம்ப முட்டாத்தனமான மடத்தனமான காரியம். பாத்துக்கீங்க, திருத்திக்கீங்க. மூன்றாவது சொல்லிட்டேன். நாலாவதாக, நியாயப்பிரமாண கிரியைகள் காரர்கள் யாவரும் சாபத்துக்கு உட்பட்டவர்கள் என்று கலாத்தியர் 3:10-13 சொல்லப்படும். நியாயப்பிரமாணத்தின் கிரியை அப்படின்னா ஓய்வு நாளை கை கொள்றது. இன்னைக்கு ஓய்வு நாள் கை கொள்றவங்க தான் இல்ல, 7th செவன்த் டேக்காரங்க ஓய்வு நாளை கை கொள்றோம்னு சொல்றாங்க. பெந்தே கோசுக்காரனே வெக்கம் இல்லாம ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் சோத்திரம் சொல்றான் ஆராதனையில. பெந்தே கோசுக்காரன் இவனும் சத்தியத்தை தெரியல, ஓய்வு நாள் எதுன்னு இவனுக்கும் தெரியல, அவனும் ஓய்வு நாள் நாங்க சனிக்கிழமை சொல்லிட்டு இருக்கான். உண்மைதான், சனிக்கிழமை தான் ஓய்வு நாள் நியாயப்பிரமாணத்தின்படி. இது வாரத்தில் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இதை சொல்றதுக்கு துப்பு இல்லாம, இதை சொல்றது தெரியாம ஓய்வு நாளுக்காய் சோதனை சொல்லி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் சோதனை சொல்றான். நம்ம என்னத்தான் புரிஞ்சிருக்கான், அறிஞ்சிருக்கான். அதனால சாபத்துக்கு உட்பட்டவர்கள் நியாயப்பிரமாண கிரியை நடவடிக்கை இந்த முழுவதும் ஒருத்தன் கிரியைகள்ல அவன் செய்ய போய் முற்படுவானால் சாபம். 10 கட்டளைகள ஒன்ன விட்டாலும் சாபம், 9 கடைபிடிச்சு ஒன்ன விட்டாலும் சாபம். அதனால நம்மாலும் பிதாக்களாலும் சுமக்க கூடாத நுகத்தடி என்று பேதர் சொல்றான் அப்போஸ்தல 15:10. அதனால அந்த முறைகள் மாற்றப்பட்டிருக்கு. தயவு செய்து புரிஞ்சுக்கங்க, இயேசு கிறிஸ்து புறமானம் தான், அவர் சத்தியம்தான். 5வதாக, நியாயப்பிரமாணம் விசுவாசத்துக்குரியதல்ல, நீதிமானாகவும் அது மனுஷன் ஆக்காது என்று கலாத்தியர் 3:11 இருக்கு. நியாயப்பிரமாணத்துக்குரிய காரியங்கள் முழுவதும் விசுவாசத்துக்குரியது அல்ல. ஏன்னா அது செஞ்சா அதனால பிழைப்பான், அது விசுவாசத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. அதுக்கு பேர் கிரியை. கிரியை செய்ய கிரியை வேற, விசுவாசம் வேற. கிரிகளை செஞ்சுட்டா நான் ஆண்டவரை நம்புறேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, கிரிகளே அவனுக்கு பலன் கொடுக்கும். அப்படி செய்தாலும் அது சாபத்துக்குரியதா தான் மாறுது. நீதிமானா அவனை மாற்ற முடியாது, விசுவாசத்துக்குரியதும் அல்ல. அதனால இந்த விஷயத்துல கலாத்திய சபைக்கு அறிவில்லாம போனதுனால புத்தி இல்லாத கலாத்தியரே சொல்லி கலாத்தியர் 3வது சத்தம் போட்டு அவன் திருத்தந்த மாதிரி இன்னைக்கு ஏறக்குறைய கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு புத்தி இல்லாத கலாத்தியர் மாதிரியே போதங்கள் மாத்திட்டாங்க, வித்தியாசம் தெரியாம சொல்லி குழப்பிட்டாங்க. வேதத்தை படிச்சு, குறிப்பாக நிருபங்களை படிச்சு, அப்போ சில சத்தியத்தை கேட்டு தெளிவடைங்க, திருத்திக்கீங்க. அடுத்து ஒரு 5 சொல்லி முடிக்கிறேன். இயேசு கிறிஸ்துடைய பிரமாணம் என்ன? நியாயப்பிரமாணம் சொல்லிட்டேன், 5. இயேசுவின் பிரமாணம் என்ன? ஒரு 5 காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். 1, புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கத்தை இயேசு உண்டு பண்ணினார். எபிரேயர் 10:19 தன்னுடைய மாம்சத்தின் திரையின் வழியாக கிழிச்சு ரத்தத்தை சிந்தி சிலுவையில ஜீவனை கொடுத்து புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கம். புதிது என்று சொல்லும் போது பழைய காரியங்களை காப்பி அல்ல, முற்றிலும் புதிது. ஜீவன்னா உயிர், உயிருள்ள ஒரு மார்க்கத்தை இயேசு ஏற்படுத்தினார். புதுசமா மார்க்கம்னா வழி. நானே வழி என்று சொன்னார். நானும் ஒரு வழி என்று சொல்லல, நானே வழி என்று சொன்னார். இந்த வழிய இல்லாம வேறு வழியா ஒருத்தன் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரன் அப்படின்னு சொல்லி யோவான் 10:1 சொல்றார். அதனால இயேசு கிறிஸ்துவாகி அந்த மார்க்கத்தின் வழியா தான் நம்ம பிரவேசித்து பரலோகத்துக்கு போகணுமே தவிர வேற அல்ல. ஒரு காரியத்தை புரிஞ்சுங்க. 2வதாக, இயேசுவின் பிரமாணம் என்ன என்று கேட்டா ஆவியின் பிரமாணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 8:2 இந்த ஆவியின் பிரமாணம் என்னைய பாவம் மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டேன்னு பவுல் சொன்னான்.
அதுக்கு முன்னாடி நியாய பிரமாணத்துல இருந்தவன் தான். இருக்கும்போது என்ன சொன்னா, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை யார் விடுதலையாக்குவார்னு சொல்லி ரோமர் 7:24 சொன்னான், கேள்வி கேட்டான். ஆனா ரோமர் 8:2 சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவுடைய இந்த ஆவிக்குரிய பிரமாணம் பாவம் மரணம் என்ற எல்லாத்திலிருந்து விடுதலையாக்கிட்டே என்று சந்தோஷப்படுகிறான். அதனால இயேசு கிறிஸ்துவுடைய பிரமாணம் விடுதலையாக்கக்கூடிய பிரமாணமா இருக்கிறது. மூன்றாவதாக, கிறிஸ்துவ பிரமாணத்தில் உள்ளவனே தேவ ஊழியக்காரன் சொல்லியிருக்கு. இந்த பிரமாணத்தில் உள்ளவனே தேவ ஊழியக்காரன். 1 கொரிந்தியர் 9:21 நியாயப்பிரமாணம் இல்லாதவருக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனை போலானே, நியாயப்பிரமாணம் உள்ளவனுக்கு நியாயப்பிரமாணம் உள்ளவனை போலானே, புறஞ்சாதிகளுக்கு புறஞ்சாதிகளை போலானே, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் எல்லாமே ஆனேன் அப்படின்னு சொன்னாலும் நான் வந்து என்ன பிரமாணத்தில் இருக்கேன்னா கிறிஸ்தவ பிரமாணத்தில் இருக்கேன்னு அங்க சொல்றான். ஒரு வார்த்தை சொல்றான், கிறிஸ்துவின் பிரமாணத்திலே நான் உள்ளவனாக இருக்கிறேன். கிறிஸ்துவின் பிரமாணம்னா அவனுடைய உபதேசம், அவன் சத்தியங்கள் என்னென்ன சொன்னாரோ அந்த உபதேசத்தின்படி நான் இருக்கேன். பவுலை விட நீ வேத பாருங்கடா, பவுலை விட நீ படித்தவனா கெட்டிக்காரனா, இல்ல வேதத்துல நியாயப்பிரமாணத்துல வெறி இருந்தவனா, நல்லா யோசனை பண்ணுங்க. அதனால கிறிஸ்தவ பிரமாணத்திலே கட்டப்பட்டவனே கிறிஸ்தவனே தவிர நியாயப்பிரமாணத்தில் கட்டப்பட்டவன் இல்ல. நாலாவதாக, சுயாதீன பிரமாணம் என்று யாக்கோபு 1:25 இருக்கு. சுயாதீன பிரமாணம்னா விடுதலை, சுயாதீனம், யாருக்கு அடிமை கிடையாது. இந்த பிரமாணத்துல இயேசு கிறிஸ்து பிரமாணத்துல வந்துட்டா யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, எல்லாமே கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றார் ஒன்றார் சர்வ உரிமை. அதுக்கு தான் கால் கழுவ சொன்னார், ஒருவருக்கு கால்களை ஒருவர் கழுவுங்க, சம உரிமை. அங்கே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சபையில் இல்லை, அந்த ஜாதி இந்த ஜாதி சபையில் இல்லை, இவைகள் முழுவதும் மாற்றப்படணும். இயேசு கிறிஸ்துவே அந்த மாதிரியை அவரே ஏற்படுத்தினார். அவர் ஒரு யூதராக இருந்தாலும் யூதராக அவர் இல்லை, சமாரியா வீட்டில் போய் தங்கி 2 நாள் சாப்பிடுறாரு, ஏழை எளியவங்க வீட்டில் அடிக்கடி போறாரு, கிறிஸ்துவ வீட்டுக்கு போறாரு, சிமோன் வீட்டுக்கு போறாரு, வேசிகளுடைய வீடுகள்லாம் போய் ஊழியம் செஞ்சிருக்கிறாரு. இதெல்லாம் மக்கள் பார்த்து தான் இயேசுவை அறுவறுத்தாங்க. யூதர்கள் யூதர்கள்லாம் ஜாதி வெறி பிடிச்சவங்க, மத வெறி பிடிச்சவங்க, அப்பாற்பட்ட நிலைமையில தான், இது எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்ட நிலைமையில தான் இயேசு இந்த உலகத்தில் ஊழியம் செய்தார். அதனால சுயாதீன பிரமாணத்துல தான் இயேசு இருந்தார் தவிர அடிமையின் பிரமாணத்திலேயோ கட்டுப்பட்டு ஒரு கட்டுப்பாடு ஒரு கட்டளை ஒரு சட்ட திட்டங்கள் இதுக்கு இருக்கக்கூடாது. ஒரு சபையில கூட உங்க சபையில கூட சட்ட திட்டங்கள் இருந்து உங்களை கட்டுப்பாடு பண்ணா நீங்க அடங்காதீங்க. நம்ம சுயாதீன பிரமாணத்துல இருக்கோம், எவனுக்கு மனுஷனுக்கு நம்ம அடிமையாக வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுக்கு உடையவளாக நாம், மனுஷனுக்கு அடிமையாக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு போதகருக்கு அடிமையாக வேண்டிய அவசியம் இல்லை. எந்த போதகரும் உங்களை குத்தைக்கு எடுத்துக்கல. ஒரு கம்மாயை குத்தைக்கு எடுக்கிற மாதிரி ஒரு விசுவாசிய ஒரு போதகர் குத்தைக்கு எடுக்கவில்லை. இயேசு கிறிஸ்து இரத்த கிரயத்தில் தான் நம்மை மீட்டுக் கொண்டார், அவருக்கு தான் நம்ம அடிமை. உலகத்தில் நம்ம சுயாதீனர்கள், யாருக்கு யாரும் அடிமை கிடையாது. அன்பினால வர்றோம் போறோம், வணக்கம் சொல்றோம், தோத்திரம் சொல்றோமே தவிர அடிமை அல்ல. நீ இந்த காரியத்தை தயவு செய்து மனதில் உள்வாங்க, சுயாதீனர்கள் உள்ள பிரமாணம் தான். இதுல நீங்க உள்ளவன் தான் பாக்கிவான் சொல்றார். இந்த சுவாதீன பிரமாணத்துல உள்ளவன் தான் பாக்கிவான். மத்திய 5 அதிகாரத்துல பாக்கிவான் 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 சொல்றாரு. அந்த பாக்கிவான் ராபோஜனத்துல கால்களை கழுகுறவன யோவான் 13:17 பாக்கிவான் சொல்றாருல்ல, அந்த பாக்கிவான். இந்த மாதிரி பாக்கிவான்கள் தான் சுயாதீன பிரமாணத்துல இருக்கக்கூடியவங்க. 5வது சொல்லி முடிக்கிறேன், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பதே கிறிஸ்துவின் பிரமாணம் என்று கலாத்தீரா 6:2 பவுல் சொல்றார். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பது, நம்ம திண்டு கொளுத்தா போதும், நம்ம உடு உளுத்தினா போதும், நம்ம நல்லா இருந்தா போதும்னா நினைக்க கூடாது. சபையில வர்ற ஏழைகளை நோக்கிப்பார், பசி உள்ளவர்களை நோக்கிப்பார், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் வஸ்திரம் கொடு, ஏழை எளியவங்களை கவனிச்சு பார்த்து அவங்களுக்கு உதவி செய், பணக்காரன் பணக்காரனுடைய சேரக்கூடாது.
வசதி உள்ளவன் வசதி உள்ளவனையும் சேரக்கூடாது. கார் வச்சிருக்கிறவன் காரோட சேரலாம், பைக் வைக்கிறவன் பைக்கோட சேரலாம். நடந்து போறவன பாரு, பசியோட இருக்கிறவனை பாரு, திக்கற்ற அனாதியா பாரு. ஏழை எளியவர்கள் உங்க சபையில இல்லையா? எல்லாம் ராயல் கோடீஸ்வரனா தான் வர்றானா? அப்புறம் அணிகளை நோக்கிப்பார். ஒரு ஒரு பாரத்தை ஒரு ஒரு சுமப்பது, கண்ணீரை துடைப்பது, அவ வேதனையை போக்குவது, வியாதிகளை போய் விசாரிப்பது, இதுதான் கிறிஸ்துவின் பிரமாணமே தவிர வேற அல்ல. நியாயப்பிரமாணம் உள்ளதெல்லாம் பார்த்தீங்கன்னா புறஜாதிகளை எட்டி கூட பார்க்க மாட்டான், புறஜாதிகளை தீட்டுன்னு சொல்லுவான், தண்ணி குடிக்க மாட்டான். இந்த மாதிரி உள்ளவன் நீயும் நானும் அல்ல. கிறிஸ்துவின் பிரமாணத்தில் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கக்கூடியவங்க தான் நாம. அதனால இந்த விஷயத்தில் தயவு செய்து உள்வாங்கி கிறிஸ்துவின் பிரமாணத்தின்படி ஏழை எளியவங்களை நேசிக்க அன்பு செலுத்த நம்ம ஒப்பு கொடுப்போம். இதுவே இயேசு கிறிஸ்துவுடைய பிரமாணம். இந்த அஞ்சு காரியம், அதுக்கு எதிரான பிரமாணம் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் போதகரா நீ இல்லாம, நியாயப்பிரமாணத்தின்படி நீ ஒரு யூதனாகவோ இஸ்ரேலனாகவோ இனி இல்லாம கிறிஸ்தவனாக இயேசுவின் பிரமாணத்துக்கு உட்பட்டவனாக உன்னைய ஆக்கி ரோமரிலிருந்து யூதா வரைக்கும் உள்ள அப்போஸ்தல நிருபங்களை பின்பற்றி சுவிசேஷங்களை அஸ்திபாரமாக்கி வெளிப்படுத்தின விசேஷத்தை கோபரமாக்கி இயேசு கிறிஸ்துவுடைய இலக்கை நோக்கி நம்ம தொடர்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.